அனைத்து ஜாம்பவான்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மூணு ஃபைட்டு எடுத்திருக்கேன், லைவ் அண்டு கமர்ஷியல். இந்த படம் வந்து ப்ரொடியூசர் வந்து என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல எனக்கு. அப்படியே அந்த சர்வே பண்ணியிருக்கார் ஃபைட்டுக்கு, டன் செட் போட்டு அப்படியே அந்த ஃபைட்டு எடுத்திருக்கோம். டைரக்டருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்கேன். அதேமாதிரி பாலா சார் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணார் அவர். ஏன்னா ரிகர்சலே கொடுக்கல, நான் ரிகர்சல் இல்லாமல் ஒரு ஃபைட் எடுத்துக்கேன்னா இந்த இந்த படமாக தான் நடக்கும். அந்தமாதிரி ஒரு புரிஞ்சுட்டு அந்தமாதிரி ஒரு மேக்கிங் பண்ணியிருக்காரு. நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, ஃபைட்டை பார்த்துட்டு நீங்கள் பார்க்கலாம். இந்த படம் மேலும் மேலும் வெட்டியடைய அந்த மலை நன்றி கொடுக்குங்க. நன்றி, வணக்கம். வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீடியாவுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எங்களை கொண்டு வந்து எப்படி சேர்க்க போகிறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. இன்றைக்கி அண்ணன் சொன்னார் பெரிய பெரிய படம்லாம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு. அந்த படத்தை தாண்டி கண்டிப்பாக அந்த படம் வெற்றி அடையும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதை நீங்கள் வெளியே கொண்டு போய் காமிக்கிறது அது உங்கள்கிட்ட இருக்குது. நாங்கள் சின்னவனாக பெரியவனான்றது திரைக்கு வந்து தெரியும். அதுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் காரணமாக இருந்தால் மட்டும்தான் அதை நாங்கள் கொஞ்சம் ஜெயிக்க முடியும். அதுமாதிரி புதுசாக வர டைரக்டராகட்டும் புதுசாக வர ஹீரோட்டும் எல்லாரும் ஒதுக்கப்படுற மாதிரி இருக்குது. அதெல்லாம் நம்ம உடைச்சி எடுக்கணும்னா உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். இந்த இந்த படத்தை வெற்றியடைய வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் சேர்ந்த ஆலங்குடி தொகுதி. அபர்ணா என்ற கொலை வழக்கு, அந்த கொலை வழக்கு சம்மந்தமாக தான் நான் அந்த மெய்ப்படை செய்யப்படம் வந்து அது சம்மந்தமாக வந்து இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த படத்தில் வந்து அந்த கொலை வழக்கு தெரியப்படுத்துன்னு சொல்லி தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். அவங்களும் என்ன கூப்பிட்டுறாங்க. இந்த படத்தை வந்து மெய்ப்படை செய் படம் வந்து பாலிய பலஸ்காரம் வன்கொடுமை அதெல்லாம் வந்து நல்லா ஒரு இந்த திரைப்படம் வந்து கதைகள் வந்திருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் இங்கே வந்து இந்த இதை காட்டணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். இப்போ வந்து என்னன்னா அந்த வன்கொடுமையை தண்டிக்கணும். இதுவரையும் வந்து இப்போ அந்த அபர்ணா கொலை வந்து நான் சொந்தக்கார பொண்ணு தான், என்னோட சிஸ்டர் பொண்ணு தான். இன்னொரு வரையும் அந்த கொலை வழக்கு யாருமே எடுத்து அந்த கொலை வந்து ஒரு இதாக மர்மமாகவே போயிருச்சு. அவங்க அப்பா அம்மா அந்த புதுக்கோட்டை விட்டு கூட வெளியில் போயிட்டாங்க. நாங்கள் போய் தான் அவங்கள பார்த்துட்டு வரலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் எடுத்துக்கிட்டாலும் இந்த பாலியல் வன்கொடுமை வந்து அதிகமாக நடக்குது. அதுக்கு வந்து ஒரு இது தீர்வே இல்லை. எந்த சட்டமும் இதை வந்து ஒரு முன்னுரிமை எடுத்து வச்சு தண்டனை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால வந்து நம்ம சார் வந்து பி ஆர் தமிழ்செல்வம் சார் வந்து இந்த படத்தை பாலியல் வலஸ்காரம் வந்து ரெண்டு பொண்ணுகளை வச்சு எடுத்துருக்காங்கன்னு சொல்லி தான் கேள்விப்பட்டு இந்த மெய்ப்படை செய் படம் வந்து ரொம்ப வெற்றிகரமாக நடக்கணும்னு நான் உங்களார்ட்டே வேண்டிக்கிறேன். என்னன்னா இந்த நாங்கள் வந்து பொது சேவை, எல்லா இடத்துக்கும் போய் இந்த மாதிரி வன்கொடுமை நடக்கிற இடத்துக்கெல்லாம் போய் நான் அதை பார்த்துட்டு தான் வர்றேன். எல்லாத்துக்கும் ஒரு சட்ட நீதி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அரசியல் இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் ஒரு இதாக கொண்டாடுது. எல்லாரும் இந்த பாலியல் பல வன்கொடுமை இந்த படத்தை பார்த்து எல்லாரும் எந்த அளவுக்கு இந்த படம் மேல மேல சிறப்பாக இருக்கணுமோ அதை நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இதை பார்த்தாச்சே நம்ம மக்கள் ஏதாவது திரும்புறாங்களான்னு பார்ப்போம். ரொம்ப நன்றி, வணக்கம். இந்த படம் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு என்னுடைய மாலை நேர வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நான் ஒரு பள்ளி ஆசிரியர் என்கின்ற முறையிலே குழந்தைகளுடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கின்ற அத்துமீறல்களையும் வன்முறைகளையும் நேரடியான பாதிப்பு கண்ணால் பார்த்து அனுபவித்து நாங்களே இதற்கு பல தடவை பக்கத்தில் இருக்கின்ற காவல்துறை அதிகாரி அவர்களை அணுகியிருக்கிறோம். அதோடு என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அஜீமுன்னு சொல்லிட்டு நோடல் ஆஃபீஸராக இருக்காங்க. இந்த குழந்தைகள் தடுப்பு வன்கொடுமை சட்டத்திற்கு எதிரான ஒரு பெரிய ஆராய்ச்சியை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய உதவியின் பேரில் அப்போதைய இருக்கிற திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற சைலேஷ்குமார் யாதவ் அவர்கிட்ட நேரடியாகவே பள்ளி ஆசிரியர் என்கின்ற முறையிலே நாங்கள் ஒரு மனுவை கொடுத்து இந்த மாதிரி நம்முடைய கிராமத்திலும் நகர்ப்புறத்திலும் அக்கம் பக்கத்தில் நம்ம பக்கத்து வீட்டில் கூட இந்த சைல்டு அபியூஸ் நடக்குது. இது மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு விஷயம். இந்த நேரத்தில் வெறும் பணத்துக்காக மட்டும் பொழுதுபோக்கியக்காக மட்டுமே சினிமா எடுத்துக்கொண்டு இராமல் இளைஞர்களாகிய அன்பு சகோதரர் அவர்கள்
இந்த விஷயத்தை கையில் துணிச்சலாக எடுத்து மெய்ப்பட செய் என்கின்ற ஒரு டைட்டிலே இந்த படம் வெற்றி அடைவதற்கு 100% உத்தரவாதம். அவ்வளவு ஒரு அருமையான டைட்டில். வெற்றி அடையணும்னா ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நீங்க ஒரு கைத்தட்டல் மூலம் கொடுக்கலாம். அது எனக்கு இல்ல, நம்முடைய அருமை சகோதரர்களுக்கு. பட தயாரிப்பாளராக இருக்கட்டும், இயக்குநராக இருக்கட்டும், கதாநாயகராக இருக்கட்டும், ஒரு சமுதாய சமூக பிரச்சனையை கையில் எடுத்து இந்த படத்தை தயாரிப்பதற்கு முதற்கண் எங்களுடைய பெண்கள் பாதுகாப்பு நல சங்கம் சார்பாக முதலில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேந்து கூட இந்த படத்தில் நிச்சயம் அதற்கான ஒரு சமூக மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்கு, ஒரு சமூக விழிப்புணர்வு அடைவதற்கான விஷயங்களை நீங்கள் உள்வைத்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நிச்சயமாக எங்களுடைய தமிழகம் முழுவதிலும் இருக்கின்ற மகளிர் அத்துணை பேருக்கும் எங்கள் பள்ளிகள் வாயிலாக கூட இந்த படம் சிறந்த படமாக இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு பள்ளியிலும் கூட நாங்கள் போட்டு காட்டுவதற்கான ஆயத்தங்களையும் நாங்கள் மேற்கொள்வோம் என்று கூறி, உங்களுடைய மேன்மை பொருந்திய இந்த சமுதாயப்பற்றுள்ள படத்தை நீங்கள் எடுத்ததற்கு மிக்க மகிழ்ச்சியும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த படமானது 100 நாட்களை தாண்டி, தம்பி சொன்னாங்க பெரிய பெரிய ஜாமவங்க எல்லாம் இருக்கிறாங்க, இந்த படத்தை எல்லாருமே புதுசா வந்தவங்க அவாய்ட் பண்ணப்படுகிறார்கள் என்ன. நம்முடைய டைரக்டர் பேரட்ச சார் கோச்சு கூடாது, எல்லாருமே புதுசா வந்தவங்க தானே, எல்லா டைரக்டரும் எல்லா கதாநாயகர்களும் புதிது புதிதாக வந்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் புதிதானவர்கள் மாதிரி தெரியவில்லை. அந்த பட டைட்டில் பார்த்தாலே தெரியுது, அவ்வளவு ஒரு அருமையான ஒரு டைட்டில் கொடுத்திருக்கிறீங்க. இந்த படமும் மிக சிறப்பான முறையில் மிகப்பெரிய வெற்றியடைய இறைவனை வணங்கி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இருந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மற்றும் இயக்குனர் பேரரசு சார் அவர்களுக்கும், பெண்களை பற்றி இப்படி ஒரு படம் எடுக்கிறேன்னு தெரிஞ்ச உடனே பல கிலோமீட்டர் தொலைவில் இருந்து இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் என்னுடைய அன்பிற்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக ஒரு படத்தில் வந்து தயாரிப்பாளருக்கு வந்து எவ்வளோ பிரச்சனை இருக்குன்றது கூட இருந்து பார்த்தா தான் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக என் தயாரிப்பாளர் இன்னும் தூங்கலை. காரணம் என்னென்னா, பெண்களுக்கான ஒரு சமுதாய படத்தை தான் எடுக்கணும்னு எடுத்திருக்கோம். அதாவது நம்ம மோகன் பியா சார் சொன்ன மாதிரி ஸ்க்ரீனிங் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாருக்கும் அந்த ஒரு படம் வந்து தோல்வி அடையுது அப்படின்னா பாதிப்பு வந்து இயக்குநராக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், மற்றபடி டெக்னீஷியனாக இருக்கட்டும், உழைச்சது தான் வேஸ்ட்டாக போகும். ஆனால் ஒரு படம் வெற்றி அடையலைன்னா சேர்த்து வச்சிருந்த பொருளாதாரத்திலேருந்து எல்லாமே பொடி சொல்லி வந்து இழக்கக்கூடிய சூழ்நிலை நேரிடும். பட் ஆனாலும் அதை பற்றி யோசிக்காமல் ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்ற முன் வந்த எங்கள் தயாரிப்பாளர் டி ஆர் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு, என்னுடைய சார்பாகவும், என்னுடைய கதாநாயகன் ஆதவ பாலாஜி சார்பாகவும், ஒளிப்பதிவாளர் ஆர் வேல் சார்பாகவும், நடன இயக்குனர் மிரட்டல் சிவாசார் அவர்கள் சார்பாகவும், மற்றும் நடன இயக்குனர் தீனா மாஸ்டர் சார்பாகவும், தயாரிப்பாளருடைய மேனேஜர் எம்ஏ கணபதி அவர்கள் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது அந்த ஸ்க்ரீன் மட்டும் மீடியா சார் சொல்லியிருப்பார், எப்படியப்பட்ட படமாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல படமாக இருந்தால் மக்கள் தலைமுறை வச்சு கொண்டாடாதுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இன்ன வரைக்கும் அந்த நம்பிக்கையில் தான் இருக்கும். எங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து 200 கிடைக்கல, 150 கிடைக்கல, அதை பற்றினா நாங்கள் யோசிக்கல. பட் ஆனால் நம்பிக்கை இருக்குது, பத்திரிக்கையாளர்கள் வந்து என்றைக்குமே நல்ல படத்தை வந்து விட்டுற மாட்டாங்க. அந்த ஒரு நம்பிக்கையிலும் படத்தை எடுத்திருக்கோம். எல்லாருமே வந்து கூட்டு முயற்சியாக தான் அழிச்சிருக்கோம். பட் பெயின் எல்லாருக்குமே இருக்குது எங்கள் டீமில். நம்ம மூணுடைய சார் சொன்ன மாதிரி ஒரு சமயம் நம்ம தயாரிப்பாளர், என் தயாரிப்பாளர் வந்து ஒரு 3 படம் பண்ணி எடுத்த ஒரு தயாரிப்பாளராக இருந்தாலோ, இல்லை நான் ஒரு 3 படம் பண்ண இயக்குனராக இருந்தாலோ, இல்லை என் ஹீரோ ஒரு 3 படம் பண்ண ஹீரோவாக இருந்தாலோ, இல்லை ஹீரோ ஒரு 3 படம் பண்ண ஹீரோவாக இருந்தாலோ, எங்களுக்கு அந்த பெயின் இருந்திருக்குமான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா புதுசு புதுசு புதுசுன்ற ஒரே ஒரு காரணத்தினாலேயே ஏகப்பட்ட பெயினை நாங்கள் வந்து தாங்கிட்டு வந்து வந்துட்டு இருக்கோம். பட் ஆனால் நம்பிக்கை இருக்கு,
புதுசாக வந்து இயக்குனர் இருக்கணும், புதுசாக வர தயாரிப்பாளர்களும் மற்ற ஆர்டிஸ்டுகளும் முன்னாடி இருக்கிற பெரியவங்களுடைய வழியை பார்த்து தான் நாங்கள் எல்லாமே உள்ள வரோம். நீங்கள் எங்களுக்கெல்லாம் வந்து வழிகாட்டி விட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்களை போல புதுசாக வர தயாரிப்பாளராக இருக்கட்டும், இயக்குநர்களாக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், எல்லாரும் இந்த துறையில் நாங்களும் கொஞ்சம் ஆட்சி செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த படம் வெற்றியுடைய நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம். சமூக அக்கறையுடன் மெய்ப்படசை படத்தை தயாரித்திருக்கும் தயாரிப்பாளர் பி ஆர் தமிழ்செல்வம் அவர்களை அன்புடன் ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். படத்தை பற்றி நம்ம ஒரு 2-3 times நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம், அதனால கூடுதல் பேசணும்னா அந்த மாதிரி நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் சார் ஒரு ராஜ் சார் சொல்லியிருந்தார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது இருக்குன்னு. அந்த கஷ்டங்களும் நம்மளுக்கு எல்லா நாளும் இருக்க தான் செய்யும், அதை போராடி தான் நம்ம ஜெயிக்கணும். ஸோ அந்த நம்பிக்கையில் வந்து போராடிக்கிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி அவர் சொன்னது போல் 60 சென்ட்ரோ 70 சென்ட்ரோ படம் பல படங்கிறது உங்கள் வாயிலாக நீங்கள் படம் பார்க்க போகிறீங்க. இப்போ அந்த ப்ரெஸ் மீட் முடிஞ்சு இந்த படம் பார்க்க போகிறீங்க, நீங்கள் உங்களுக்கு என்ன மனசில் தோணுதோ உங்கள் நீங்கள் பார்க்குற அனைத்து ஒவ்வொரு பார்வையிலையும் அந்த படம் ஒரு விதமான ஒரு கருத்தை கொடுக்கும். அந்த கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். நம்ம இந்த படத்தில் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். இப்போ இந்த அக்கா பேசினாங்க, அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் சார் பேசினாங்க, டைரக்டர் பேசினாங்க, எல்லோரும் பேசினாங்க, இந்த படம் எடுத்திருக்கோம், டைட்டில் நல்லா இருக்கா அது இருக்குது. ஆனால் உங்களுடைய பார்வைக்கு ஒரு வேறு விதமாக, ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பார்வை வந்து வேறு விதமாக இருக்கும். அந்த கருத்தியில் வந்து எந்த மாதிரி தோணுதோ அதை நீங்கள் எழுதுங்க, கொண்டு போய் மக்களுக்கு சேருங்க. ஆனால் நாங்கள் சொல்கிறது ஒரே ஒரு கருத்து தான், பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீர்ப்பு கிடச்சிருக்கலாம், ஆனால் அது தீர்வு கிடச்சிதானா இருக்காது. அதே நேரம் குற்றங்கள் வந்து பதிவாகி இருக்கு, அந்த குற்றங்கள் வந்து விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சானா அது இல்லை. அதுக்கான ரெக்கார்டு, அதுக்கான ஆய்வு அறிக்கை அனைத்தும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 40-45 கேசஸ் வந்து ஃபைல் ஆகுது. அந்த பாலியல் வன்கொடுமை சம்மந்தப்பட்ட கேசஸ், அந்த கேசஸில் உங்களுக்கு எத்தனை கேசஸ் வந்து உங்களுக்கு தீர்வாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான் உங்களுக்கு வந்து தீர்வாகுது. அப்போ பாக்கி எத்தனை கேஸ், 90% கேசஸ் ஸ்டில் பெண்டிங் தான், பெண்டிங்கில் தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது ஏன் இந்த நடக்கும், எப்படி என்னைக்கு தான் அது தீர்வாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம கையில் இருக்கானா காலங்காலமும் நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம், அதுக்கு ஒரு தீர்வு இல்லை. ஆனால் நம்ம இந்த படத்தில் தீர்வை சொல்லியிருக்கோமானா, தீர்வு சொல்லலை. பட் அதே நேரம் எதனால் நடக்குது, அப்போ வந்து தப்பு பண்ணவங்களுக்கு என்ன கிடைச்சிது, ஏன் பாதிக்கப்பட்டவங்களே குற்றவாளி ஆகிறாங்க அப்படிங்கிறத காமிச்சிருக்கோம். அப்போ அது எங்கே அந்த ஓட்டையில் இருக்குங்கிறது அந்த படம் நம்ம சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் பாருங்கள், உங்களுடைய கருத்து தெரிவிங்க, படத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க. உங்களுடைய ஆதரவு கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான் நாங்கள் இன்னைக்கும் வந்து போராடிக்கிட்டு இருக்கோம். மற்றபடி அவங்க எல்லாம் சொல்றாங்க கஷ்டப்படுறோம், எல்லா தொழிலும் கஷ்டம்தான் இருக்கும், அதை பத்திலாம் இல்லை. இன்னைக்கு இல்லைன்னா நம்ம நாளைக்கு ஜெயிக்க தான் போறோம். பணத்தை நோக்கி மட்டுமே நம்ம ஓடக்கூடாது, நம்ம சொல்ற செயல், நம்ம சொல்ற சொல், நம்ம செய்யற செயல், அதுல ஏதோ ஒரு கருத்து இருக்கணும், அது ஏதோ ஒரு 4 பேருக்கு ஒரு கருத்து போய் சேரணும், அதை வச்சு 4 பேருக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கிற நோக்கத்தை தான் நான் இருக்கிறேன். அந்த அடிப்படையில் படமும் தயாரிக்கப்பட்டிருக்கு. அதனால உங்களோட பார்வையை நல்ல விதமாக வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் நான் வைக்கிறேன். அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து இந்த விழாவை வந்து சிறப்பிக்கிறதுக்கு வந்திருக்கும் பேரரசு அண்ணன் பேரரசு அவர்களுக்கும், ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும் நான் அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பட் சுரேஷ் காமாட்சி அவர்கள் இங்கே இல்லை, அதுக்கான காரணத்தை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இவங்க பல விதமும் கஷ்டங்கள் பட்டிருக்கும்னு சொல்கிறாங்க. ஒரு பாடல்களை வெளியிடணும், அந்த பாடல்கள் வெளியிடணுங்கிறது கூட எங்களுக்கு வந்து எந்த விதமான யார் எல்லாத்துக்கும் ஒரு ஃபேஸ் தேவைப்படுது. இப்போ ஒரு இந்த ஹீரோ நடிக்கிறாங்க, இந்த ஹீரோ அந்த தயாரிப்பாளர் எடுத்திருக்காருங்கிற மாதிரி தான் இன்னைக்கு மக்கள் தேட்டருக்கு போறாங்க. அதே மாதிரி இந்த எங்களோட பாடல்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முதற்கொண்டு எங்களுக்கு ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு சீனியாரிட்டி பர்சன் தேவைப்படுது. இப்போ நம்ம எல்லாம் பேசுவோம் ஜாதி பாகுபாடுன்னு பேசுறோம், இங்கேயும் தான் பாகுபாடு இருக்கு. அதாவது எப்படின்னா சினிமாவில் வந்து சீனியர் ஜூனியர், இப்போ நாங்கள் ஜூனியராக இருப்போம், இன்றைக்கி நாங்கள் ஜூனியராக இருப்போம், நாளைக்கு வந்து அங்கே சீனியராக மாறுவோம், கண்டிப்பாக மாறுவோம், அந்த காலகட்டம் எங்களுக்கு வரும். ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையும் எங்களுக்கு ஒரு ஒரு சாங் ரிலீஸ் பண்ணுறது, ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறது, ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்கள் ஒவ்வொருத்தரை போய் போராடுறோம். ஏன் நீங்கள் புதுசு, டேரக்டர் புதுசு, ப்ரொடியூசர் புதுசு, ஹீரோ புதுசு அப்படின்லாம் சொல்லும் பட்சத்தில் சுரேஷ் காமாட்சி அவர்கள் எங்களுக்கு உதவி பண்ணி சில பாடல்களை வெளியிட்டு கொடுத்தாரு, அது இன்றைக்கி நல்லா வரவேற்பு வந்திருக்கு. ஸோ அதனால் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது நான் ஒரு விஷயம் தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது சினிமாவிலையுமே. அதோட வெளிப்பாடு தான் அவர் ராஜ் சார் சொல்லியிருந்தார், இயக்குநர் சங்கங்களும் மற்ற தொழிலாளர் சங்கங்களை தவிர வேறு எந்த சங்கங்களும் உதவி பண்ணலைங்கிறது. அதில் வேறு எந்த உள்ளர்த்தமும் இல்லை, அதாவது புதுமுகங்கள் வர்றவங்களுக்கு ஒரு போராட்டம் இருக்குது. இந்த போராட்டம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கும், பட் அதை கலந்து நம்ம
மீண்டும் வரும், அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. பட் நீங்கள் ஒன்றையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த பாலியல் கொடுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக இதை கேள்விப்பட்டு இதுல சம்பந்தப்பட்ட கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அதை வந்து நாங்களே அதை பங்கெடுத்துக்கிறோம், உங்க கூட நாங்கள் துணி நிற்கிறோம் சொல்லி வெகு தூர கிலோமீட்டர்ல வந்திருக்க இந்த மகளிர் சங்க அமைப்பாளர் அந்த அக்காவர்களுக்கும் மற்றும் சில நண்பர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்து அந்த படத்தை பாருங்க, பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை எழுதுங்க, உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணுங்கிற மீண்டும் ஒரு முறை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதிரில நான் வந்திருக்கிறது மற்ற இந்த படம் சம்மந்தப்பட்ட வந்திருக்கிறதெல்லாம் வந்து ஆகணும். நாங்கள் சினிமா சம்மந்தப்பட்டவங்க, ஆனால் இந்த படத்துக்காக படத்துக்காக இந்த படத்தோட கண்டென்ட் அதை கருத்தில் கொண்டு வந்திருக்க தனலட்சுமி மேடம் அவர்களுக்கும் ஆசிரியர் மதினா அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள், நன்றி. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்களாம் நிறைய நீங்கள் மட்டும் இல்லை நிறைய பெண்களோட மேடை ஏறணும், அப்போ தான் கொஞ்சம் விடிவாளம் பிறக்கும். நாங்களே பேசினதா சரியாக உங்களை மாதிரி நிறைய பேர் மேலே வரணும். தயாரிப்பாளர் தமிழ் சொல்லுவோம் சார், அவர் வந்து ரொம்ப டென்ஷனில் இருக்கார். டென்ஷனுங்கிறோட நிறைய உள்ள அவுட்டில் கோபமாக இருக்குது. சினிமாவில் வந்து சினிமாவை நம்பி பழக்கும்போது அவருக்கு சில சப்போர்ட்லாம் தேவைப்படும். அந்த சப்போர்ட் தேவைப்பட பட்சத்தில் கண்டிப்பாக கோபம் வரும். இன்றைக்கி என்ன கொடுங்கன்னா, ஒரு தயாரிப்பாளர் தேட்டர வாடகை எடுக்கிறாங்க, அது என்ன வாடகை கொடுக்க போகிறாங்க, அப்படி கொடுக்க முன்போதும் தேட்டர் கிடைக்கல, அதான் கொடுமை. முன்னெல்லாம் டெஸ்ட் பண்ணிருந்துச்சு, அப்புறம் தேட்டரில் யூஸ் பண்ணால் சில பெர்சன்ட் சில சதவீதம் வந்து தேட்டரில் கொடுப்பாங்க, ஒரு சில சதவீதம் அவங்க எடுத்துக்குவாங்க. காரணம் இருந்துச்சு, இப்போ அதுவும் இல்லை. ஒரு ஷோ அதுக்கு என்ன ரெண்டு அதை நான் தந்துடுறாங்க, சேர்த்து தர மாட்டேங்கிறாங்க. இந்த சூழலுக்கு நம்ம யாரை குறை சொல்கிறது, தேட்டருக்காரங்களையா இல்லை மக்களையா இல்லை தேட்டர் உரிமையாளர் சங்கத்தையா இல்லை தயாரிப்பு சங்கத்தையா? ஏன்னா இது ஆராய வேண்டிய சூழலில் இன்னைக்கு இருக்கும். இப்போ தேட்டர் கட்டம் தரல அப்படிங்கிறனால நம்ம தேட்டர் ஓனரை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு சின்னப்பா அப்படி சின்ன படம் புது இயக்குனர் புது நடிகர் அப்படிங்கும்போது மக்கள் வர முடிக்கிறாங்க. இங்கே முதல் குற்றவாளிகள் யாருன்னா நான் ஓப்பனாக சொல்வேன், இன்னைக்கு மக்கள் தான். அவங்க ஒரு மாயில் போயிட்டாங்க, இந்த ஆர்டிஸ்ட் நடிச்சா தான் நாங்கள் தேட்டருக்கு வருவோம் ஆயிட்டாங்க. ஒரு காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி படம் வரும்போது சின்ன படமாக வரும், அப்படி வந்த படம் தான் கல்யாண பரிசு. அதே மாதிரி கமல் ரஜினி ஆண்டு இருந்த காலத்தில் அப்போ நிறைய சின்ன படம் போடும், அது கூட இதுவும் போடும். அப்போ அன்னைக்கு சின்ன படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு, வந்துச்சு, மவுத் டாக்ல நிறைய பேர் வெற்றி அடைஞ்சிருக்கு. இன்னைக்கு அது வாய்ப்பே இல்லாமல் போகுது. இந்த மவுத் டாக் அப்படின்னு இருந்துச்சு முன்ன, இப்போ அது இல்லை. ஏன்னா ஒரு சிறிய படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா நல்லா இருந்ததுக்கப்புறம் மூணாவது வாரம் படத்தை தூக்கலாங்க நேரத்தில் பார்த்து தான் கும்பல் உள்ளே வந்துடும். அப்போ மவுத் டாக்லேயே நிறைய படம் ரிட்டாச் இன்னைக்கு, அதுக்கு டைம் இல்லை. ஏன்னா பெரிய படங்களே மூணாவது ஃபுல்லாக இருக்குது. அப்போ மூணு ஷோ வரலுக்கு இன்னைக்கு தேட்டருக்காரங்க இடம் தரமாட்டிக்கிறாங்க. இது ஆராய்ந்து ஏன் மக்கள் உள்ளே வர மாட்டேங்கிறாங்க, ஏன் சின்ன படத்துக்கு ஏன் வர மாட்டேங்கிறாங்க, அங்கே தான் நம்ம யோசிக்கணும். ஏன் வர மாட்டேங்கிறாங்க, டிக்கெட் ரேட்டை விட பாப்கார்ன் ரேட் ஜாஸ்தியாக இருக்கு, டிக்கெட் ரேட்டை விட ரெண்டு மடங்கு கார் பார்க்கிங் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கு. ஒரு ஃபேமிலியோட போகும்போது அவங்க அப்பா அம்மாவுக்கு படம் நல்லா தான் திருப்தியாக இருக்கும், ஆனால் அவங்க குழந்தை கொடுக்கும்போது
அப்புறம் ஒரு போலீஸ் வாங்கிட்டு தான் அது திருப்தியா இருக்கு. அப்போ குழந்தைக்காக நம்ம கேண்டில் போய் வாங்க வேண்டியிருக்கு. அப்ப கேண்டில் எடுத்துட்டோம் 20 ரூபா மதிப்புள்ள பாப்கார்ன் 120 ரூபா, 5 ரூபா மதிப்புள்ள டீ 100 ரூபா, எல்லாமே 2 மடங்கு தான் பரவாயில்ல, 6 மடங்கு 7 மடங்கு விலை ஜாஸ்தி. அப்ப மக்கள் வந்து தியேட்டருக்கு போகும்போது அவன் செலவு பண்ற பணத்துக்கு ஒருத்தன் தரமா முடிக்காப்ல இந்த ஆர்ட் படம் படம் பார்த்தோம்னா அது ஓகே, அதுக்குள்ள செலவு பண்ணலாங்கிற கணக்கு அமைக்க செட் ஆயிடுச்சு. அங்கேதான் மக்கள் வந்து தியேட்டருக்குள்ள சின்ன சின்ன படத்துக்கு உள்ள வர தயங்குறாங்க. இது இது எப்படி நம்ம நெறிப்படுத்துறதுன்னா தயாரிப்பு சங்கம் யோசிக்கணும், அது கவர்மெண்ட் ரொம்ப சப்போர்ட்டிங் இருக்கணும். கவர்மெண்ட் ஒன்றும் நீங்க டிக்கெட்டோட நிர்ணயம் பண்ணிட்டீங்க, ஜிஎஸ்டி நிர்ணயம் பண்ணிட்டீங்க, லோக்கல் டாக்ஸ் எவ்வளவுன்ட்டு நிர்ணயம் பண்ணிட்டீங்க, இதெல்லாம் நிர்ணயம் பண்ணிட்டீங்க. அதுக்கு மீறி அதிகம் வகுத்தா சட்டப்படி குற்றம். நீங்க ஒரு தியேட்டர்ல ஒரு ஆர்டிஸ்ட் உள்ள போறதுக்கு டிக்கெட் தான் முக்கியம், அந்த டிக்கெட் ரேட்டை நீங்க நிர்ணயம் பண்றீங்களா? அதே மாதிரி கேண்டீன்ல நீ பாப்கார்ன் இவ்வளவு விற்கணும் நிர்ணயம் பண்ணணும். ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் இவ்வளவுதான் அப்படின்னு நிர்ணயம் பண்ணணும். இதுக்கு மீது அதிகமாகத்தா அது சட்டப்படி குற்றம் கொண்டு வரணும். நீங்க 20 ரூபா பாப்பா 120 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கணும், அது பகல் கொள்ளின்னு கவர்மெண்ட் தெரியலையா? கவர்மெண்ட் தெரிஞ்சானே இவ்வளவு நடக்குது, இதையே அவங்க கவர்மெண்ட் வந்து அது தப்ப நினைக்க மாட்டேங்கணும்ல. ஒரு டிக்கெட்டில் ஜிஎஸ்டின்னு ஒன்று எடுத்துருக்கியா, லோக்கல் டேக்ஸ்னு எடுத்துருக்கியா, திரைப்படத்தினால எவ்வளவு டேக்ஸ் எவ்வளோ வருமானம் கவர்மெண்ட்டுக்கு எத்தனை கோடி, டாஸ்மாக் அடுத்து டோல்கட்டுக்கு அடுத்து சினிமாவோட வரி தான் இன்னைக்கு அதிகம் கவர்மெண்ட்டுக்கு. அப்போ இங்கே சினிமா வேலை கண்டுக்க மாட்டேங்கிறியா, இங்கே சினிமா அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, நீ கண்ட்ரோல் பண்ணுங்க நீங்க, அதான் டிக்கெட் வழியாக குறைக்க சொல்ல. கேண்டீன் அடிக்கிற கொள்ளைய கவர்மெண்ட் கண்ட்ரோல் கொண்டு வரணும். யார் என்னவோ அதுக்கெல்லாம் விடுறதுக்கு என்ன இங்கே ஒரு இதுக்கு அப்போ அப்போ இருக்கு அரசாங்கம். நான் மத்திய அரசு சொல்றேன், மாநில அரசு சொல்றேன், ஜிஎஸ்டி வாங்குற மத்திய அரசு எங்களை கவனிக்கணும், லோக்கல் டேக்ஸ் வாங்குற மாநில அரசு சினிமாவை கவனிக்கணும். சினிமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, குறிப்பிட்ட ஒரு சில நடிகர்கள் படங்கள் மட்டும் இன்னைக்கு ஓடுது, குறிப்பிட்ட சில டைரக்டர், குறிப்பிட்ட சில ப்ரொடியூசர்ஸ். அப்போ புதுசாக வரவங்க கதி வாடகை காசு கொடுத்தும் தியேட்டர் கிடைக்கலங்கிறது தானே இன்னைக்கு நிலைமை. ஏன்னா அவங்க புதுசுனா தியேட்டருக்குள்ள குறைச்ச முடியாது, அவன் யூஸ் பண்ணுறா 10 பேரும் உள்ள இருக்கான், வேற ஒரு யூஸ் பண்ணால் ஒரு 50 பேர் இருப்பாங்க. போகும்போது அந்த 50 பேர் எவ்வளோ எந்த படத்தை கூட அந்த படத்தை போட்டு இந்த படத்தை அவாய்ட் பண்ணுறாப்புல. இன்னைக்கு தமிழ் செல்வன் சார் இன்னைக்கு புலம்புறார், புலம்புற சொல்ல அவர் ஒரு அவர் ஃப்ரீயா இன்னைக்கு அவ்வளோ டென்ஷன் இருக்கார். இன்னைக்கு ஏடா காசு கொடுத்து தேட்டு கிடைக்கிது. தயாரிப்பு சங்கம் வந்து ஒரு புது தயாரிப்பாளர் படம் பண்ண போறாரு, அவர் டைட்டில் யூஸ் பண்றாருல்ல கம்பெனி பேரை பதிவு பண்றாருல, அப்போ கம்பெனி நிறுவனத்தை பதிவு பண்ணுறா அப்படின்னாலே அவர் புது பிடிச்சிடறான். பதிவு பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு 3 நாள் தயார் சங்கத்திலே ஒரு குழு அமைச்சு அவங்களுக்கு ஒரு கோச்சிங் மாதிரி சீமானா என்ன, நிறைய தயாரிப்பாளருக்கு வந்தாலும் பேட்டர்ன் என்னன்னு தெரியல, கன்வென்ஷன் என்னன்னு தெரியல, மேக்கப் மேனுக்கு எவ்வளோ பேட்டா, காஸ்டியூமருக்கு எவ்வளோ பேட்டா, அஸ்டேட்டருக்கு எவ்வளோ பேட்டா, கேமரஷனுக்கு எவ்வளோ பேட்டா, எதுவுமே தெரியல. அவங்க அவங்க வந்து படமும் வந்துடுறாங்க, இதில் யாருக்கு என்ன பேட்டா, என்ன சம்பளம், கால் ஷீட்னா என்ன, எதுவுமே தெரியாம ஒருத்தருக்கு தயார் படம் பண்ண வந்துட்டார்னா அப்ப ஏமாத்த நினைக்கிறவங்க ஈஸியாக போயிடுறாங்க. ஒரு கம்பெனி யூஸ் பண்ணும்போதே தயாரிப்பாளர்கள் அந்த புது தயாரிப்பாளர் வரவழைச்சு ஒரு 3 நாள் நல்ல பழக்கப்பட்ட அனுபவம் உள்ள தயாரிப்பாளர்கள் உட்கார வச்சு இது எல்லாமே உங்களுக்கு சொல்லுவோம். பெஸ்ட் ஒரு காலேஜ்னா என்ன, ரெண்டு காலேஜ்னா என்ன, யூனிட்னா என்ன,
யூனிட்டுக்கு யூனிட்டுக்கு கேமரா வாடகை என்ன இதெல்லாம் சொல்றது அவங்களுக்கு தெரியும். அப்போ இவ்வளவு முடிஞ்சதுக்கு அப்புறம் பிசினஸ் எப்படி ஆகுமோ ஆகாதா, இந்த படத்துக்கு இவ்வளவுதான் ஆகும், இந்த மாதிரி இந்த ஹீரோ இந்த டைரக்ட்னா நீங்க இதுக்குள்ள செலவு பண்ணுங்க, இது இதெல்லாம் சொல்றது ஒரு தயாரிப்பவரோட கடமை. சொல்றான் அப்போ ஒரு தயாரிப்பு படம் பண்ண வந்துட்டு எங்கேயுமே ஏமாற எப்படி பாதுகாக்க வேண்டியது தயாரிப்பு பசங்கத்தோட கடமை. அது தியேட்டர்ல நினைச்சவங்களாம் பிள்ளைக்காம பாதுகாக்கிறது கவர்மெண்ட் கடமை. இதெல்லாம் ஓரளவு சரி பண்ணாலே இந்த சிறிய படங்களுக்கு ஓரளவு தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கு. அவங்க படம் பண்ணுவோம், நம்ம கூட டிசானா போதும், நம்ம கூட ஒன்னா போதும், எதாவது படம் பண்ணானா லீஸ் ஆனா லீஸ் ஆகட்டினா அப்படின்னு போச்சுன்னா சினிமாவில் வந்து இப்போ போய்க்கும். குறிப்பிட்ட சில நடிகர் படம் மட்டும் ஓடும், தரமான நல்ல கதைகள் உள்ள படம் சின்ன படிச்சுல வரும், பெரிய படம்லாம் வராது, அது கமர்ஷியலாக போய் வேற மாதிரி போயிடும். அப்போ தமிழ்நாட்டில் நல்ல தரமாக பார்க்குறோம்னா சிறிய படங்களை நம்ம காப்பாற்றணும். அதுக்கு தயார் பிரசங்கமும் அரசாங்கம் எல்லாமே ஒத்துழைப்பாக்கணும். இந்த மெய்ப்படசி மகாத்மா காந்தி, அம்பேத்கர், மகாகவி பாரதி, இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி இந்த மூணு பேரை மகான்களை டிசைன் போட்டிருக்காங்க. ஒரு பெண் இரவு 12 மணிக்கு தனியாக நடந்து போனால் தான் நாட்டுக்கு முழு சுதந்திரம் கிடைச்சது அர்த்தம்னார் மகாத்மா காந்தி. ராத்திரியில் பகல் 10 மணிக்கு நடந்து போகல. மகாவி பாரதியார், பாரதம் செய்வரை கண்டால் பயங்குழல் ஆகாது பாப்பா, மோதி நீத்துட்டு பாப்பா, அவன் முகத்தில் உமிழ்ந்துட்டு பாப்பா, புரட்சிகரமான பாடல். இன்னைக்கு அந்த நிலைமை இருக்கா பெண்களுக்கு? எத்தனை காலம் எத்தனை தலைவர்கள் என்னென்ன சொல்றாலும் சரி, அந்த பாலியல் வன்கொடுமை தொடர்ந்துட்டு இருக்கு. அம்பேத்கர் அரசியல் சட்டம், பாலியல் பலாத்கார மன்னனுக்கு தண்டனைகள் அரசியல் சட்டத்தில் இருக்கு. சட்டத்தில் இருக்கிறத விட அது வந்து ஒரு தண்டனை அனுபவிச்சான், அந்த தண்டனையால மக்களுக்கு பயம் வருதா? இல்லை. நம்ம கொஞ்சம் அந்த பாட்ஷா கொஞ்சம் சவுண்டாக பார்த்துங்கம்மா, யார் இருக்குது? சட்டம் இருக்கு, இப்போ ஆசிரியர் சொன்னாங்க சட்டம் கடுமையாக இருக்க வேண்டும். இப்போ அடிதடியை விட, திருட்டை விட, கொள்ளையை விட, கொலையை விட மிக பெரிய குற்றம் பாலியல் பலாத்காரம். நீங்கள் மற்றதுக்கெல்லாம் முன்ன பொண்ணை விசாரித்து தண்டனை கொடுக்கலாம், ஆனால் ஒரு பொண்ணை ஒருத்தன் கெடுத்துட்டான்னு தெரிஞ்சிட்டா அது உடனே நடவடிக்கை, அதுக்கு எந்த தாமதமும் இருக்கக்கூடாது. இல்லை நீதிமன்றத்துக்கு நீங்க சில வழக்கு விவகாரத்து வழக்கு அது ஒரு 2 வருஷம் போச்சுன்னா புதுசாக மனசு மாறலாம், சேரலாம், அதுக்கு டைம் கொடுக்கலாம். கொலை வழக்கு ஃபர்ஸ்ட் ஒருத்தர் நினைச்சிருப்போம், அவர் விசாரணை போதான் இன்னொருத்தன் தெரியும், அது டைம் கொடுக்கலாம். பாலியல் பார்த்தவர்கள் கரெக்டாக அந்த பாதி கூட்ட பொண்ணே சொன்னதுக்கு அப்புறம் சரியானது ஆதாரம் இருந்ததுக்கு அப்புறம் அது தள்ளி போடக்கூடாது. நான் ஏதோ சொல்லியிருக்கேன், இந்த பாலியல் பார்த்துக்கிறதுல கடைசியாக அவர் கைது பாங்க அவ்வளோதான் நமக்கு செய்தி. அவன் உள்ள போனானா இல்லை வெளியவே இருக்கானா போறது தெரியுது, வந்து தெரிய மாட்டேங்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு அதே ஒரு எண்ணம் உள்ளவனுக்கு அதே ஒரு ஒரு நோக்கம் உள்ளவனுக்கு
தண்டனைங்கிறது தப்பு செஞ்சனுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடாது. ஆனால் தப்ப செய்ய நினைக்கலாம் பாருங்க, அவனுக்கும் அது பயன்படுத்தலாம், அதான் தண்டனை. இங்க நிறைய பேர் தப்பு செஞ்சவங்க தண்டனை கொடுத்த முடிஞ்சு, அதே தப்ப செய்ய நினைக்கிறவனுக்கும் அது பயத்தை கொடுக்கணும், அதுதான் தண்டனை. நீ தண்டனை அப்படி இல்லை. பொள்ளாச்சி சம்பவம் நினைக்கும் போது இன்னைக்கும் அந்த காதில் அந்த ஓசை விழுந்துட்டு இருக்கு. அந்த ஆறு சத்தம் விட்டுங்கண்ணா விட்டுங்கண்ணான்ட்டு, அந்த பொண்ணு விட்டுங்கண்ணா விட்டுங்கண்ணா கதும் போது அந்த வீடியோ பார்க்கும் எவ்வளோ பதறிச்சு. பிடிச்சாங்க விட்டுட்டாங்க, அவங்க என்ன தண்டை கொடுத்தீங்க கவர்மெண்ட்? உள்ளே போனாங்களே, வெளியே வந்தா ஏன் வந்தானுங்க? எல்லாத்துலயுமே அரசியல் எல்லாம் கலந்துட்டா நாடு உருப்படாது. நான் சொன்ன பெண்கள் வந்து இந்த அன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு ஒண்ணுனா போலீஸ்ட போய் கண்ணு கொடுக்கலாம், பொண்ணுக்கு வெண்கொடுமை அப்படின்னு ஒரு போலீஸ் லேடி போலீஸுக்கே நடக்கும்போது எங்க என்ன பண்றது இப்போ? அதுக்கு எனக்கு நடவடிக்கை பெண்கள் போலீஸில் இருந்தாலும் பாதுகாப்பு இல்லை, அரசியலுக்கு வந்தாலும் பாதுகாப்பு இல்லை. அப்புறம் நாடு சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷம் சின்ன மங்கு காவலர் தூக்கி கொடுக்குறோம். அரசியலில் நிறைய பெண்கள் வரணும், இந்த கட்சி அந்த கட்சி இல்லை, எந்த கட்சி பிடிக்கும் அந்த கட்சியில் நிறைய பெண்கள் உள்ள வரணும். ஒரு ஒரு பொண்ணு அரசியலுக்கு வந்துட்டா எத்தனை விமர்சனம், கிழித்திரமா விமர்சனம், எந்த கட்சியாக இருக்கட்டும் இருக்க ஒரு பொண்ணை வந்து கமெண்ட் சொல்லி அதுக்கும் போது நீங்க நாடு இல்லாமல் திட்டும் போது அடுத்து எந்த பொண்ணு அரசுக்கு வரும்? அப்புறம் நம்ம ஆணுக்கு நிகர் பொண்ணுன்னு சொல்றோம். பொதுத்தளத்துல எதுலயோ ஒரு பொண்ணை வந்து அசிங்கமா கேவலமா சொல்றான்னா அந்த உடனே பிடிச்சி உள்ள வரணும். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தரக்கட்டு கிடக்குறது சமூக வலைதளம் தான். எவன் என்னன்னா கேவலம் பதிவிடலாம், எந்த கெட்ட வார்த்தை அசிங்கமா வார்த்தை என்னவோ பதிவிடலாம், ஒண்ணுக்கு கேட்கற நாள் இல்லை நாட்டில். ஒரு முதல்வர் வந்து அவளுக்கு கேவலமா பேசுறான், ஒரு மந்திரி வந்து அவளுக்கு கேவலமா பதிவிடுறான், நாட்டு பிரதமர் வந்து அவளுக்கு கேவலமா பதிவிடுறான், என்ன சட்டம் நடவடிக்கை எடுக்குது? அதுவும் ஒரு பெண் அரசு பதிவிட்டா போச்சு, அவளுக்கு பதிவிடுவானுங்க? அப்போ பொதுத்தரத்தில் என்ன ஒரு காலத்தில் கட்டண கழிவு சரி பொது கழிப்படத்தில் எழுதி வைப்பாங்க, இப்பெல்லாம் தெரியல அசேஷமாக எழுதுவாங்க, அதை விட கேவலமாக இருக்கு பொதுத்தளம். அதுக்கு ஒரு ஒரு போடுத ஒரு அதுக்கு ஒரு அமைப்பு வாங்க, அது குழு வாங்க கண்காணிங்க, எவன் அசிங்க வார்த்தைய பதிவிடணும், அதுவும் ஒரு பொண்ணை கேவலமாக பண்ணானா பொண்ணை தூக்குங்கிறேன், தூக்க லிஸ்ட்டை போட்டு பத்திரிக்கை போடுங்க, தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு தமிழ் வாழ்க படிச்சு பாருங்க உள்ள போய் நாடு தமிழ் பொதுத்தளத்தில் அவ்வளவு கேவலமான பதிவுகள். பெண்கள் பண்புடுமை மட்டுமா தெரிய முடியாது, ஒரு பொண்ணு வந்து அவ்வளோ அம்மா வசிப்படுத்தி அவள் என்னென்ன வார்த்தைகள் எங்க எந்த வாழ்ந்துட்டு இருக்கோம்? இது சட்டம் கட்டுக்காதா? முதல்ல இங்க யாரும் இங்க பொதுத்தளத்துல ஒரு பொண்ணை எவனா கேள்வி பேசினாலோ ஒரு ஒரு தலைவரை கேள்வி பேசினாலோ ஒரு லிமிட் இருக்கு, ஒரு வரமுறை இருக்கு. அப்படியே அவுத்து விட்டு என்ன என்னால போடுங்கடான்னா சட்டம் இருக்கு அரசாங்கம் இருக்கு, மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் ஒரு விமர்சனம் இருக்கலாம், அவ்வளவு குறை இருக்கலாம், அதை நாகரிகமா விமர்சனம் வைக்கணும். முதல்ல அங்கே யாரும் இருக்கணும், முதல்ல அங்கே இந்த மாதிரி அவள் தூக்குனாலே பாதி இந்த லேடிஸ் தப்பா நினைக்கிறோம் பாதி குறைஞ்சிடும். முதல்ல பத்திரிக்கையாளர் நிறைய படங்களுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் அடிம்போம், இந்த மாதிரி படத்தில் வந்து ப்ரொமோஷன் சொல்ல முடியாது, இது வந்து நீங்கள் விளம்பரம் பண்ணுங்க படத்தை ஓட வைங்க அப்படி சொல்ல முடியாது. இந்த மாதிரி நல்ல விஷயமான படத்துக்கு இதை வந்து நம்ம மக்கள் கூட்டி சேர்க்கறது பத்திரிகையோட கடமை நினைச்ச முடியாது, கடமை அது.
நான் இது ஆடியோ லிஸ்டில் ப்ரெஸ் ஷோ தான், நம்ம சரவணன் பிஆர் பேசினார். இப்போ ஆடியோ லிஸ்ட் பரவாயில்ல, இதுக்கு இப்போ நான் வரேன். நம்ம நம்ம தயங்கினேன், எல்லாத்துக்கும் போயிட்டுருக்கூடாது, ப்ரெஸ் ஷோக்கும் நமக்கு சம்மந்தம். அவர் சொன்னார் சார் இந்த மாதிரி விஷயம் சார், பெண்களுக்கு பாதுகாப்பானது பாலியலுக்கு எதிரான படம் சார் அப்படிங்கும்போது ஆனால் வரவு சொல்லல. அப்போ இங்கே வந்து நான் பேசணும் எனக்கு கடமையாக போச்சு. இது வரலாறு எனக்கு ஒரு குற்றம் வந்திருக்கும், இது திரைப்படத்துக்கு போகிறோம், இதுக்கு எந்த படத்துக்கு போடணுமோ அது வரலேன்ட்டு. அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தை நம்ம வேளாண்மர்கள் இயக்கியிருக்காரு. இந்த மாதிரி விஷயத்துக்கு தயாரிப்பட தமிழ்ச்சல் வந்து படம் பண்ணியிருக்காரு. இப்படி இந்த மாதிரி படம் நல்ல விஷயத்தை படம் பண்ணிட்டு அவங்க வந்து போயிடக்கூடாது. அது ஒன்று தான், நீ ஒரு கமர்ஷியல் காமெடி படம், காதல் படம் அதை எடுத்து முன்ன போனாலும் கூட ஃபீல் ஆகாது. ஒரு நல்ல படத்தை, நல்ல ஒரு கண்டென்ட் உள்ள படத்தை எடுத்துட்டு இப்படி ஆச்சு அப்படின்ட்டு அவர் வந்து போயிட்டாருன்னா அதுக்கடுத்து இன்னொன்று வரு நல்ல அந்த குத்து இந்த குத்து மோரட்டு குத்து அப்படின்னு படம் எடுக்கணும்னு சொல்லுவார். நம்மளும் எடுத்துக்குவோம் நல்ல ஒரு புடிச்சு. அதில் இந்த படங்களுக்கு பத்திரிக்கையாளரும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணோம். இந்த படம் குறைந்த தேட்டரில் ரிலீஸ் ஆனாலும் ஒரு நிறைவான வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லாம் இறைய வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.